வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஐம் டாக்டர் பீட்டர்சன். இந்த வீடியோவில் ஜிங்கா கோல்டு கேப்சூல் பற்றி பார்க்கலாம். இதோட பயன்கள் என்ன, இதை எந்தளவு எடுத்துக்கணும், இதோட பக்க விளைவுகள் என்ன, இதில் என்னெல்லாம் சேர்ந்துருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஜிங்கா கோல்டு கேப்சூலோட ஆட் மூலமாக தான் இந்த கேப்சூல் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுன்னு சொல்லலாம். இந்த ஆடில் நடித்த திவ்யான்னு சொல்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் இந்த டேப்லெட்டில் வந்து சைட் எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் சொல்ல ஆரம்பித்தாங்க. அந்த வீடியோ கூட நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். பட் யூஸ் பண்ண சில பேர் வந்து அப்படி எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து இதை யூஸ் பண்ணால் தலைவலி வருதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதை ப்ரொடியூஸ் பண்ணுற ரீகா ஹெர்பல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த ஜிங்கா கோல் கேப்ஸில் பார்த்தீங்கன்னா 8 மூலிகை சரக்குகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2 மில்லிகிராம் தங்கத்தை மெடிசினாக சேர்த்துருக்காங்க. அதனால தான் 4 கேப்சூலோட விலை பார்த்தீங்கன்னா 600 ரூபாய் கிட்டே வரும். நெக்ஸ்ட் ரீகா ஹெர்பல்ஸ் இது எதுக்கெல்லாம் கொடுக்கலாம்னு சொல்கிறாங்கன்னா ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன், அதாவது விந்து முந்திர பிரச்சனை கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய பூனைக்காளி, தண்ணீர் விட்டான் கிழங்கு, முருங்கை போன்ற பொருட்கள் வந்து உங்களுடைய விந்து முந்திர பிரச்சனைக்கே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எரெக்ஷன் ப்ராப்ளத்துக்கு எடுத்துக்கலாம், அதாவது விரைப்புத்தன்மை இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் இந்த கேப்சூல் எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஜாதிக்கை, அஸ்வகந்தா, நிலப்பனை கிழங்கு போன்ற பொருட்கள் வந்து விரைப்புத்தன்மையை வந்து அதிகப்படுத்துது. நெக்ஸ்ட்டு உடல் உறவுல வீரியத்தை அதிகப்படுத்துது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய தங்கம் பார்த்திங்கன்னா நரம்புகளுக்கு வந்து வலிமையை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் உடல் சோர்வுகளை நீக்கி வீரியத்தை வந்து கொடுக்குது. நெக்ஸ்ட்டு பாலுணர்வு வந்து அதிகப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரென்த்தையும் ஸ்டெமினாவையும் அதிகப்படுத்துது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய கருவேலம், தேச்சான்கொட்டை, தங்கம் போன்ற பொருட்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்புக்கு வந்து ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. நெக்ஸ்ட்டு டோசேஜ் இந்த கேப்சூலை எந்தளவு எடுத்துக்கலாம்னா ஒரு கேப்சூல் எடுத்துக்கலாம். நைட்டு பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பால் எடுக்கிறது நல்லது. நெக்ஸ்ட்டு இந்த கேப்சூலில் மெட்டல்ஸ், அதாவது தங்கம்லாம் சேர்த்துருக்கறதுனால உங்கள் டாக்டர் ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த கேப்சூல் எடுக்கிறது நல்லது. நெக்ஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸ் இதில் என்னெல்லாம் சேர்ந்துருக்குன்னா பூனைக்காளி, முருங்கை, தேச்சான்கொட்டை, ஜாதிக்காய், அஸ்வகந்தா, நிலப்பனை கிழங்கு, தண்ணீர் விட்டான் கிழங்கு, கருவேலம், தங்க இலை, இதெல்லாம் வந்து சேர்த்துருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நான் அந்த ஜிங்கா கோல்டு கேப்சூலோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.